வருட இறுதி வரை மக்கள் இதனை தாங்கிக் கொள்ள வேண்டும். கொரோனா தொற்று பரவினாலும் பாடசாலைகள் மீள மூடப்படாது, கல்வி அமைச்சர் அறிவிப்பு. டீசல் இறக்கும் பணிகள் ஆரம்பம். ஆகஸ்ட் 9 புரட்சி சரத் பொன்சேகா வெளியிட்ட அதிரடி தகவல். இந்த வருட இறுதி வரை எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 9வது நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி, தற்போது நாம் முன்னுள்ள உடனடி தேவை எரிபொருள். எரிபொருள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதில் சர்வதேச உதவியை பாராட்டுகின்ற அதே வேளையில், எமது சொந்த ஏற்றுமதி வருமானம் மற்றும் வெளிநாட்டு பணம் மூலம் அவற்றை இறக்குமதி செய்வதற்கான முறைமையை நாம் ஆரம்பிக்க வேண்டிய தருணம் இதுவாகும். எரிபொருளுக்கான கொடுப்பனவுகளை சமநிலைப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறக்குமதிகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மறுபுறம் எரிபொருள் விநியோகம் குறைக்கப்பட வேண்டும். இந்த கஷ்டங்களை இந்த ஆண்டு இறுதி வரை மக்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அத்துடன் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி தொடர்ந்தும் மட்டுப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்று பரவினாலும் பாடசாலைகள் மீள மூடப்படாது எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். மாணவர் ஒருவர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானால் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்திவிட்டு கற்பித்தல் செயற்பாடுகளை தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் கூறினார். அத்துடன் பாடசாலை நடத்தும் விதம் தொடர்பான ஆலோசனைகள் அடங்கிய வழிகாட்டல்கள் எதிர்வரும் சனிக்கிழமை வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இவ்வருட புலமைப்பரிசல் பரீட்சை எதிர்வரும் 27ஆம் தேதியும், உயர்தர பரீட்சை நவம்பர் 28ஆம் தேதியும் ஆரம்பமாக உள்ளது. மேலும் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்னர் வெளியிடப்படும் என்று, இந்த வருடத்திற்கான காப்பொத்த சாதாரண தர பரீட்சை அடுத்த வருடம் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வந்துள்ள மற்றொரு கப்பலில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள டீசலை இறக்கும் நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார். அத்துடன் டீசலுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை நேற்று செலுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பெட்ரோல் மற்றும் டீசலை இறக்குமதி செய்வதற்காக முற்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விமானங்களுக்கு எரிபொருளை விநியோகிப்பதற்காக ஒரு வருடத்திற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1வது ஜெட் எரிபொருள் எதிர்வரும் 12ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதிகளில் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக எதிர்வரும் 9ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு தலைமைத்துவத்தையும் ஆதரவையும் வழங்க தாம் தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மைனா கோகம போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்த நிலையில், அவரை பார்க்க சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். எதிர்வரும் 9ஆம் தேதி கொழும்பில் இடம்பெறவிருக்கும் போராட்டத்திற்கு இளைஞர்கள் வரவிருந்தனர். இதனை தடுக்கும் முகமாகவே அரசாங்கம் இளைஞர்களை கைது செய்து வருகிறது. மக்களுக்கு தங்கள் உரிமைகளுக்காக போராடவும் நாட்டுக்காக குரல் கொடுக்கவும் உரிமை உண்டு என்றும் சரத் பொன்சேகா இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். வருட இறுதி வரை மக்கள் இதனை தாங்கிக் கொள்ள வேண்டும். கொரோனா தொற்று பரவினாலும் பாடசாலைகள் மீள மூடப்படாது, கல்வி அமைச்சர் அறிவிப்பு. டீசல் இறக்கும் பணிகள் ஆரம்பம். ஆகஸ்ட் 9 புரட்சி சரத் பொன்சேகா வெளியிட்ட அதிரடி தகவல்.